என்ன பாபு யாரையுமே காணுமே வரேன்னு சொன்னாங்க காணுமே போன குடு ஹலோ நான் அங்க இருக்க நீ பேசுறேன் ராங் நம்பர் அண்ணியா ராம்நாதன் ஹலோ மாமா நான் அங்க இருக்க நீ பேசுறேன் சொல்லம்மா இங்க கோவில்ல நாங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு சீக்கிரம் வாங்க மாமா நான் ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்ட டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன் ஐ திங்க் இட் வில் டேக் எ லிட்டில் டைம் டு கிளியர் ஒன்னு பண்ணமா என்ன பண்ணுமோ நீயே பண்ணிட டோன்ட் வெயிட் ஃபார் மீ பொய் சொல்றீங்க தெரியும் வேண்டா பாவங்க அவ தெரியும் என்ன பண்றது மனசு கேக்கல நீ வேணுமா போயிட்டு வா ஜெபி உங்களுக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம் அவ எனக்கு தான் ஃபோன் பண்றா. நாங்க டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டோன்னு நானும் சொல்லிடவா? பள்ளியம்மா வீட்டு ஃபோன் எடுத்துரு. நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்புவாங்களா?
हेलो 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 मुरली ना अन्नी मुरली ये यार में इन्हों वरला अन्नी नाने चित्रा जोधे ये लांग कल्याण तक कलमुनो अन्ना पारिंगे कोण्डे की वड़म सेरी ले नांगे पो हॉस्पिटल ले रखों अन्नी कल्याण तक इंगला ला वारम उड़िया दे तप्पन ऐन्सिका दिंगे नींगले कल्याण तक नड़ती रिंगे सरी என்ன மல்லிகா இது யாருமே வரலையே நீயாவது வாயே பசங்களையாவது அம்ச்சிட்டலாம்ல அர்ஜுன் ரஞ்சியும் चनी, अंकल को ना फोन पड़ी पारंगले। हेलो। आपा, येन्ना पा, इन्नु कलम बलिया। उंगले ये दर पात रखें पा। प्लीज वांगे पा। वंदे, वों पुरुषने को पुद्व वाल के कड़े कर द पाकवा। இல்ல உன்னோட வாழ்க்கை தொலைஞ்சு போறத பாக்கவா கேத பாக்க நான் அங்க வரணும் தொழில சத்தியம் பண்ணி கொடுத்தப்ப உன்னை பிழைக்க தெரியாத பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப வாழவே தெரியாத பொண்ண நான் எப்படிமா அங்க வந்து பாப்பேன் நான் வர மாட்டேம்மா நான் வர மாட்டேம்மா अंकल इन्ना सुना रहे ये यान्ना माँ ये लार में पोई सोल रंग ताता यार कुमे वारद किस्तो इल्ला ने निकरे याना कुंड में पुरी लता ता इप्पे इन्ना पन्दर दे ये दाउदो सुलंग ताता गे 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 गट्टी मेला स्वामी मेला आटो ब्रह्मा चालू करते भजन ततो ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबिके गौरे नारायणे नमोस्तुते मांगल्यं तन्त्रनाने नामवजीवन हेतुना अंडे वर्दानि सुबह है तुम भी वसरदाम सतम मंगल्यदारनोस्तु सुप्रदुष्टिका मास्तु सतमानं भवति सता जपुरुष सतेन्द्रज आजक्षेमेन्द्रजे प्रतिष्ठति अंबय्य कन्नी मल्लिका दो और निमिष मंदिर रहे
வாங்க. வாங்க தாத்தா உள்ள போலாம். சரி எங்க போகணும் சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். ஆண்டவனை முதல் சாட்சியாகவும் ஆளவன் தான் தாத்தாவை ரெண்டாவது சாட்சியாகவும் வச்சு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துருக்கலாமாம்மா. அப்படி இல்லைன்னா வர பிரியப்படலன்னாவது சொல்லியிருக்கலாம். டிராஃபிக் ஜாமில் மாட்டியிருக்கோன்னு போய் சொல்லியிருக்க வேண்டாம். எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருப்பேன் அத்தை, நீங்கள் கூட ஏன் மாமா ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க இது, நடந்தது நடந்து போச்சு, நல்லா இருடான்னு உங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நல்லதோ கெட்டதோ என் லைஃப்ல இந்த சம்பவம் நடந்துருச்சு. உங்களுக்கும் இவளுக்கும் இடையில நான் தான்ப்பா மாட்டிட்டு தவிக்கிறேன். உங்க மனசுல என்ன தோணுதோ சொல்லுங்கப்பா. நல்லா இருன்னு சொல்லுங்க, இல்ல நாசமா போனா சொல்லுங்க. ஐயா, நல்ல வார்த்தையா சொல்லியா? என்னங்க இனிமே அவர் தான் உனக்கு எல்லாம். ரொம்ப சாதுமா, நீ கோவப்பட்டா கூட பதிலுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்க மாட்டாரு. உன்னை பார்த்து சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிப்பாரு, அவ்வளோதான்.
சந்தோஷம் துக்கம் எதையுமே வெளிப்படையா காமிக்க மாட்டாரு. ரொம்ப நல்லவர்மா. நல்லா இரு தாயி, நல்லா இரு. இது எல்லாமே எதுக்காகன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ சந்தோஷமா இருக்கணும், அவர் சந்தோஷமா இருக்கணும், நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நோ ஈஸ்வரி, நோ. எனக்கு எல்லாரும் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க தான் என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க. அத்தை நீங்களுமா? நீங்க கூடவா என்னை புரிஞ்சுக்கல? என் புள்ள சந்தோஷமா இல்லை, அவனோட வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன்னு அத்தை மடியில் படுத்து அழுதிங்களாமே, ஞாபகம் இருக்கா? அவரோட வாழ்க்கை அழியலை மாமா, அழியவும் விடமாட்டேன். இனிமே அவர் சந்தோஷமா இருப்பாரு, நல்லா இருப்பாரு, நல்லா இருக்கணும். எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி எல்லாம் இன்னையோட போயிடுச்சு மாமா. ஐ ஃபீல் ரிலீவ்ட், ரிலீவ்ட் ஆஃப் ஆல் மை கில்ட். மை ஹார்ட் ஃபீல்ஸ் லைட்டர் மாமா, மச் லைட்டர். என் டைவர்ஸ் உங்களை பாதிச்ச அளவுக்கு அவரோட கல்யாணம் பாதிச்சிருக்காரு. எனக்கு தெரியும் மாமா, ஏன்னா அவர் உங்களோட புள்ள. இது எல்லாமே அவரோட சந்தோஷத்துக்காக தான், நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான். நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? நான் என்ன கொலை குற்றமா பண்ணிட்டேன்? மன்னிக்க முடியாத அளவுக்கு.